இந்த ஐந்து அடுக்கு பாதுகாப்பை மீறி உள்ள வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுக்கு ஆர்டர் போட்டது யாரு, இவங்களை செக் பண்ணாம உள்ள விட்டது யாரு, இவங்க வருவதற்கான வழிவகைகளை செய்தது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாரு, அந்த எம்பியா, எம்பிக்கு ஆர்டர் போட்ட வேறு யாரு, முக்கிய கட்சி தலைவரா இல்ல பிரதமரா உள்துறை அமைச்சரா யார், அவங்க முஸ்லீமா இல்ல, முஸ்லீமாக இருந்திருந்தா மேலையும் கீழே இன்னைக்கு பாஜகக்காரங்க குதிச்சிருப்பாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவை இன்னைக்கு கலோபகரம் ஆக்கியிருப்பாங்க, மிகப்பெரிய அளவுக்கு இதை பேசு பொருளாக மாத்திருப்பாங்க. லஷ்கரே தொய்பா வந்துருச்சு, ஹிஸ்புல் முஜாஹித் வந்துட்டாங்க, அந்த அமைப்போட தொடர்பு, ஐஎஸ்ஐஎஸ் உளவாளி வந்துட்டாங்க, இந்த இது அப்படின்னு பெரும் பெரும் கதை வசனங்கள் எழுதியிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பல செய்திகளுடைய தொகுப்பை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலே 4 பேர் உள்ளே நுழைந்து புகை குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. 5 அடுக்கு பாதுகாப்பு உள்ள இந்தியாவுடைய 140 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளான ஆட்சியாளர்கள் உள்ள அந்த பாராளுமன்றத்தில் மிக இலகுவாக சாதாரண இளைஞர்கள் உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்த முடியும் என்ற ஒரு பாதுகாப்பு குறைபாட்டை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு தற்போது ஏற்படுத்தியிருக்கின்றது. 2001 டிசம்பர் 13 இதே போன்ற ஒரு பாராளுமன்ற தாக்குதல் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது. அந்த நாளையே தேர்ந்தெடுத்து இப்பொழுது அதே டிசம்பர் 13 பாராளுமன்றத்தை குறிவைத்து இந்த கலர் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் அவங்க தன்னுடைய செல்போன் வழியாக எல்லோருமே ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இணைப்பில் இருந்திருக்கின்றார்கள். அங்கு உள்ள பாதுகாப்பு துறை அதிகாரிகள் என்ன செய்தார்கள், அங்கே பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ரொம்ப வெக்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு, இந்தியா என்பது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளோடு போட்டி போடும் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இந்த நாடு மாறும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருக்கிறாங்களோன்ற ஒரு எண்ணம் நமக்கு என்ன தோன்றுகிறது. 5 அடுக்கு பாதுகாப்பு, பொதுவாகவே பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் யாருமே அவ்வளோ ஈஸியாக போய் பார்த்துட முடியாது. பாராளுமன்றம் நடக்காத காலங்களில் பாராளுமன்றத்தை பார்ப்பதற்கு போனால் கூட அதற்கென்று பல வரையறைகள், பல திட்டங்கள் இருக்கிறது. பல இடங்களில் நம்ம போகின்ற போது அந்த பாதுகாப்பு அம்சங்களோடு நம்மை முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தி மிகப்பெரிய அளவில் கண்காணிப்புக்கு பிறகுதான் நம்மளை உள்ளே அனுமதிப்பாங்க. இது எப்போ பாராளுமன்றம் நடக்காத அந்த நேரத்திலே, பாராளுமன்ற அவை நடந்து கொண்டிருக்கும் போது மக்களவை உள்ளே நுழைந்து அங்கு அந்த காட்சி நீங்கள் சமூக வலைதளங்கள்லையும் இன்றைக்கி அதனுடைய வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இங்கே பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த காட்சிகளை பார்க்கும்போது, மக்களவையில் ஏதோ சாதாரண ஒரு தெருவுக்குள்ளே எகிரி எகிரி போகின்ற மாதிரியான ஒரு காட்சியோடு போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கின்றது. மிகப்பெரிய உச்சபட்ச பாதுகாப்பு உள்ள இடம் பாராளுமன்றம். அங்கே பிரதாப் சிங்கா என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவுடைய எம்பி, அவருடைய அனுமதியின் பெயரில் தான் இந்த 4 பேர் அங்கே உள்ளே வந்திருக்கிறாங்க. அவர் தான் இந்த 4 பேருக்கும் அனுமதியையும் வாங்கி கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு தகவலை பார்க்கணும். இது சாதாரணமாக கடந்து போயிட முடியாதுங்க. யார் இந்த 4 பேர், இந்த 4 பேருக்கு ஏன் இவங்க வந்து நம்மக்கிட்ட அனுமதி கேட்குறாங்க, அவங்க பின்புலம் என்ன, எல்லாவற்றையும் ஆய்வு செய்த பிறகு தான் ஒரு பாராளுமன்ற எம்பி ஒரு பரிந்துரை செய்ய முடியும். இப்போ இந்த 4 பேரை பற்றி அவர் தெரியாமல் எப்படி பரிந்துரை செஞ்சுருப்பார், பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட முடியுமா, செயல்பாடுகளில் ஈடுபட்டவங்களுடைய பேர், நல்லவேளை அவங்க முஸ்லீமா இல்லை, முஸ்லீமாக இருந்திருந்தா மேலையும் கீழே இன்னைக்கு பாஜகக்காரங்க குதிச்சிருப்பாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவை இன்னைக்கு கலோபகரம் ஆக்கியிருப்பாங்க, மிகப்பெரிய அளவுக்கு இதை பேசு பொருளாக மாற்றிருப்பாங்க. லஷ்கரே தொய்பா வந்துருச்சு, ஹிஸ்புல் முஜாஹித் வந்துட்டாங்க, அந்த அமைப்போட தொடர்பு, ஐஎஸ்ஐஎஸ் உளவாளி வந்துட்டாங்க, இந்த இது அப்படின்னு பெரும் பெரும் கதை வசனங்கள் எழுதியிருப்பாங்க. சாதாரணமாக நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். கருக்கா வினோத் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ஒரு பெட்ரோல் குண்ட ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் வீசுகிறான். இது வந்து ஒரு ரோடு ஃபுல்லாக செக்யூரிட்டி செய்ய முடியுமா, இதுக்கு பாஜகக்காரங்க எப்படி குதிச்சாங்கனாக்கா, ஆளுநருடைய மாளிகைக்கே பாதுகாப்பு இல்லை, ஆளுநருக்கே சேஃப்டி இல்லை, அண்ணாமலை பேசுகிறாரு, ஆளுநர் மாளிகை உட்பட இது வந்து மிகப்பெரிய ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு இடம், உடனே அரசை டிஸ்மிஸ் பண்ணணும், அரசு ராஜினாமா பண்ணணும், அவங்க இதை விட்டு போயிடணுன்ற அளவுக்கு பேசு பொருளாக மாற்றினாங்க. ரோடு ஃபுல்லாக கேமரா வைக்க முடியுமா, ரோடு ஃபுல்லாக பாதுகாப்பு வைக்க முடியுமா, ஒரு நாட்டில் எது முக்கிய அம்சம் உள்ள இடம் பாராளுமன்றம்,
ஐந்தடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் இருக்கிறாங்க. டெல்லி போலீஸ்னே அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் இருக்கக்கூடிய போலீஸ்ன்ற மாதிரி கட்டமைக்கலாம் என்று சொல்லி பாஜகவினர் திட்டமிடுறாங்க. நேரடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்ட்ரோலில் உள்ள டெல்லி காவல்துறை சிஆர்பிஎஃப் இப்படி மத்திய காவல் படைகள் அங்கே இருக்கின்றது. ஐந்து அடுக்குகள் பாதுகாப்பு இருக்கிறது. ஐந்து அடுக்கு பாதுகாப்புகளையும் தாண்டி இவர்கள் அந்த எம்பியுடைய அனுமதியின் பேரில் உள்ளே வந்திருக்கிறாங்க. வந்தவங்க யாரு? மனோரஞ்சன், சாகர் சர்மா, சிண்டே நீலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த நான்கு பேர் தான் இந்த கலர் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்டவங்க. இந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபடும் போது அவங்க ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டாங்க, சர்வாதிகார ஆட்சி விலக்கப்பட வேண்டும் என்று அவங்க முழக்கமிட்டாங்க, வேலையில்லா திண்டாட்டம் சம்பந்தமாக குரல் எழுப்பினாங்க, மணிப்பூர் பிரச்சனை சம்பந்தமாக பேசுனாங்க அப்படின்ற செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பு யாரிடத்தில் இருக்கிறது? பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி இந்த நான்கு பேரை எப்படி உள்ளே அனுமதித்தார்? உள்ளே வருகின்ற போதே அவர்களிடத்தில் இந்த கலர் வெடிகுண்டு எப்படி இருந்தது? இந்த புகை வெடிகுண்டு எப்படி இருந்தது? புகை வெடிகுண்டு மாட்டாமல் அவங்க உள்ளே வந்துட்டாங்களா? சாதாரணமாங்க ஒரு விமானத்தில் போகிறோம், லோக்கல் விமானத்தில் ஏறினாலும் ஒரு 150 ml ஸ்ப்ரே இருக்குல்ல, பாடி ஸ்ப்ரே, டிடோ ரெண்டும் சொல்லுவோம்ல, சட்டை மேலே அடிக்கிற துணி மேலே அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே, இந்த வாசனை திரவியத்தை கூட நம்ம ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போக முடியாது, அந்த ஸ்கேனில் பிடிச்சிருவாங்க. ஒரு பாராளுமன்றத்தில் ஐந்து அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி எப்படி இந்த கலர் புகை குண்டு உள்ளே வந்தது? எப்படி இதை கொண்டு வந்தாங்க? எவ்வளோ பெரிய ஒரு சந்தேகத்தை சாதாரணவர்களால் இந்த புகை குண்டை கொண்டு வந்து பாராளுமன்றத்திற்குள்ளே வர முடியும் என்று சொன்னால் அப்போ தீவிரவாத சக்திகள் என்ன செய்வாங்க? தீவிரவாதிகள் சக்திகள் இலகுவாக வர்றதுக்கான ஒரு வாசலை பாராளுமன்றம் திறந்திருக்குதா இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் சொல்கிறாங்க, இதற்கு முன்னாடி இருந்த பாராளுமன்றம் எல்லா வசதிகளும் இருந்தது. இப்போ இந்த மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு பாராளுமன்றத்தை கட்டியிருக்கிறாங்க, இதில் எந்த வசதியும் கிடையாது. சாதாரணமாக அந்த யூசர் ஃப்ரெண்ட்லின் வாங்க, ரொம்ப எல்லா வேலைகளையும் இலகுவாக செய்வதற்கு பழைய பாராளுமன்றத்தில் ஒரு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும், ஒரு உணவு சாப்பிட்றதா இருந்தாலும், ஒரு ஆஃபீஸ் ஒரு அலுவலக வேலைகளாக இருந்தாலும் ரொம்ப இலகுவாக பழைய பாராளுமன்றத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய பாராளுமன்றம் இருக்கிறதுல மோடி கவர்மெண்ட் கட்டிய 1000 கோடி திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இப்போ அந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்கு மட்டும் 900 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மிக பிரம்மாண்டமான இந்த கட்டிடத்தில் தண்ணி குடிக்கிறது ஈஸி கிடையாது. சாப்பிட போனோன்னா பல கிலோமீட்டர் போகணும். ஒரு ஆஃபீஸ் அலுவலக வேலை, ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும், ஒரு பிரிண்டர் எடுக்கணும், ஒரு மெயில் விஷயங்களை அனுப்ப வேண்டும், ஒரு அலுவலகத்திற்கு தேவையான அலுவல் வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே அலைகழிக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த கட்டிட அமைப்பு இருக்குது. பிரிட்டிஷ்காரன் எப்போ கட்டினது பழைய பாராளுமன்றம்? எல்லா வசதிகளோடு அவன் கட்டியிருக்கிறான். இப்போ எவ்வளவு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்போவும் அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியே இல்லை, எங்களுக்கு பயன்படுறதுக்கு சிரமமாக இருக்கின்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பாராளுமன்ற கட்டிடத்துலேயும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இருந்தது. பார்வையாளர்கள் உள்ளே வரக்கூடிய சூழல் இருந்ததா? எல்லா இடங்கள்லையும் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் விவாதம் நடத்துகின்ற போது பொதுமக்கள் பார்வைக்காக வைப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வலை அடிச்சிருப்பாங்க. பொதுமக்கள் இங்கேருந்து எந்த பொருளையும் தூக்கி வீசிட முடியாத அளவுக்கு நடுவில் வலையை கட்டியிருப்பாங்க. சில இடங்களில் கண்ணாடிகள் அமைத்திருப்பாங்க. அங்கே இருந்து இங்கே பேசுறதை கேட்க முடியாது, இங்கேருந்து அங்கே பேசுறதை கேட்க முடியாது. பார்வையாளர் பகுதியில் ஸ்பீக்கர் வச்சுருவாங்க. அந்த ஸ்பீக்கரை வைத்து உள்ளே என்ன உரை நிகழ்த்தப்படுகிறது, என்ன விவாதிக்கப்படுகிறது என்பதை அவங்க கேட்க முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே பேச முடியாது, அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கே பேச முடியாதுன்ற அளவுக்கு கண்ணாடி திரைகள் இருக்கும், எதையும் தூக்கி வீசிட முடியாது. ஆட்சியாளர்கள் மேலே அவ்வளவு ஈஸியாக தாக்குதல் தொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி திட்டமிட்டு அந்த அரங்கங்களை, அந்த பாராளுமன்ற கட்டிடங்களை அமைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன நிலைமை? எகிரி குதிச்சு ஏதோ சாதாரண தெருவில் ஓடுற மாதிரி ஓடுறாரு. ஒரு 3 MP அந்த நேரத்தில் எகிரி அவரை பிடிக்கலன்னு சொன்னால் இன்னும் என்ன செஞ்சுருப்பாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக, மிக ஒரு வேகமாக ஒரு பாராளுமன்றத்துடைய அந்த கட்டிடத்துக்குள்ளே ஓடக்கூடிய அந்த காட்சிகள் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்கிற. இல்லை ஒரு ஆளுநர் மாளிகையில் ஒரு ரவுடி ரோட்டில் அந்த மாளிகைக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் குண்டு வீசின உடனே பாதுகாப்பு குறைபாடு, ஆட்சியை விட்டு போனோம், ஆட்சியை கலைக்கணும் என்று பேசியவர்கள் உச்சபட்ச பாதுகாப்பு இருக்க வேண்டிய பாராளுமன்ற கட்டிடத்தில் ஒரு கலர் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு எல்லைகளை எல்லாம் மீறி, ஐந்தடுக்கு பாதுகாப்பை மீறி சாதாரண இளைஞர்கள் உள்ளே வந்து இப்படி தாக்குதல் நடத்த முடியும் என்று சொன்னால் இப்போ யார் டிஸ்மிஸ் பண்ணணும், யார் பதவி விலகணும், எந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டிய ஆட்சி பேசணுமா இல்லையா? அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் எப்படி குதிச்சாரு ஆளுநர் மாளிகை அந்த ரோட்டில் அந்த கருக்கா வினோத் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு பெட்ரோல் குண்டை வீசும் போதே எகிரி காவல்துறை பிடித்ததற்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, நாட்டில் பாதுகாப்பு இல்லை, நீங்களே அண்ணாமலை சார்
இப்போ எப்படி பேசணும் நீங்கள்? எவ்வளோ பெரிய ஒரு அத்துமீறல் நடந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இன்மையை உலகம் ஃபுல்லாக காரி துப்புவான்ல. இது அண்ணாமலை பேசணும்ல, பேசுறீங்களா? இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், சட்ட ஒழுங்கு இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குரல் எழுப்பப்பட்டிருக்கணுமா இல்லையா? கோவையில் கார் சிலிண்டர் வெடிக்குது, வெடித்த உடனே என்ன சொன்னீங்க? என்ன பண்ணுறது அரசு, ஒரு நாள் ஆகிவிட்டது, ரெண்டு நாள் ஆகிவிட்டது, இன்னும் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்கல்ல. இப்போ அதே கேள்வி வருதா இல்லையா? நேற்று நடந்துச்சு, என்ன செஞ்சீங்க, என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டாவது நாள் ஆயிடுச்சு, என்ன செய்திருக்கிறீங்க, என்ன செய்கிறாங்க, என்னையை வந்து எடுத்தாங்களா, என்ன புலனாய்வு செஞ்சாங்களா, யார் அந்த அதிகாரி, எப்படி உள்ளே வந்தது? இந்த ஐந்து அடுக்கு பாதுகாப்பை மீறி ஒரு புகை குண்டு உள்ளே வருகிறது என்று சொன்னால் எப்படி முடியும்? சாதாரணமாக நாங்கள் சின்ன இடங்களில் போய் வேலைக்கு போவோம், ஒரு டாக்குமெண்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம். அப்படி நாங்கள் வேலைக்கு போகும்போது எங்கள் செல்ஃபோனை பயன்படுத்த அனுமதி கிடையாது, பர்ஸு கொண்டு போகக்கூடாது, கீ செயினை கொண்டு போகக்கூடாது, கேமரா கொண்டு போகக்கூடாது. இப்படி சாதாரண சின்ன நிறுவனங்கள்லயே இவ்வளவு பாதுகாப்பு. ஒரு விமானத்துக்கு போறோம், ஒரு ஸ்ப்ரே எடுத்துன்னு போகக்கூடாது, இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் வைக்கிறான். போகும்போது ஸ்கேன் பண்ணி என்னென்ன பொருள் இருக்கு எல்லா லிஸ்ட்டும் எடுத்துடுறான். ஒரு பாராளுமன்றத்தில், அதுவும் அவை நடந்து கொண்டிருக்கும் போது, உங்களுடைய பாராளுமன்ற எம்பியுடைய அனுமதியின் பேரில் உள்ளே வந்தாங்களே, இது வரைக்கும் அவர் வாய் திறந்தாரா? ஏதாவது பதில் சொன்னாரா? அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரா? அவரை எங்கேயாவது கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறீங்களா? அவர் மேலே ஏதாவது கைது நடவடிக்கை இருக்கா? அவர் ஏதாவது டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய பேச்சு அடிபட்டு இருக்கா? எப்படி நீ இப்படியான ஒரு விஷயத்திற்கு நீ உதவி செய்ய போச்சுன்னு சொல்லி ஏதாவது நடத்தியிருக்கிறீங்களா? இந்த பிரதாப் சிங்காவை திமுகவுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சொல்றாரு, தேசத்தின் துரோகி. அவருடைய வார்த்தையை கேளுங்க, தேசத்தின் துரோகி என்று சொல்லி திமுகவுடைய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி எப்படியான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஒரு விசாரணை அவரை நோக்கி போயிருக்கணும். இதுவரைக்கும் இதுவரை எந்த விசாரணையும் அவரை நோக்கி போகலை. அதே போல இதுவரைக்கும் இந்த நேரம் நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் நாட்டினுடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ ஒரு வாய் திறக்கலை. நாடே பேசுது ஒரு விஷயத்த, பாராளுமன்றம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் ஏற்கனவே ஒரு தேதியில் தாக்கப்பட்ட அதே தேதியை தேர்ந்தெடுத்து அந்த தேதியில் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். சாதாரணமாக உள்ளே நுழைஞ்சவங்க சாதாரண மாணவர்கள். இது குறித்து எந்த வார்த்தையும் பேசவில்லை என்று சொன்னால், இப்போ எவ்வளவு பெரிய அந்த கல் நெஞ்சம் உள்ளவர்களாக ஆட்சியாளர் மக்கள் பதட்டத்தில் இருப்பாங்க. என்ன நடக்குது அங்கே, யார் இவங்க, எதுக்காக வந்திருக்கிறாங்க, இதுக்கு உள்ள பின்புலம் என்ன, அவங்கள உள்ள அனுப்புனது யார், யார் அவங்கள இயக்கினா, இந்த ஐந்து அடுக்கு பாதுகாப்பை மீறி உள்ள வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுக்கு ஆர்டர் போட்டது யார், இவங்களை செக் பண்ணாமல் உள்ள விட்டது யார், இவங்க வருவதற்கான வழிவகைகளை செய்தது யார், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார், அந்த எம்பியா, எம்பிக்கு ஆர்டர் போட்ட வேறு யார், முக்கிய கட்சி தலைவரா இல்லை பிரதமரா உள்துறை அமைச்சரா, யார், ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இதுவரைக்கும் வாய் திறக்கலை. ஒரு நாட்டினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் மக்களுடைய பிரதிநிதிகளாக உள்ள எம்பிக்கள் இருக்கும்போது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, இதுவரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன காரணம் இது? அதாவது இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க, நாலு பேர் உள்ளே வராங்க, வரும்போது அந்த பெரிய ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து அவங்க அந்த கலருக்கான தேவையான அந்த கெமிக்கலை போட்டு அது வெடித்து செதறி பெரிய புகையாக மாறக்கூடிய அளவுக்கான ஒரு ஏற்பாடோடு உள்ளே வராங்க. பல இடங்களில் வந்து பரிசோதிக்கப்பட்டிருப்பாங்க, பல ஸ்கேனுக்கு தாண்டி தான் வந்திருப்பாங்க, பல அதிகாரிகளை தாண்டி இருப்பாங்க. எந்த ஒரு நிலையும் இல்லாமல் உள்ளே வந்துட்டாங்களே, இது எப்படி, இது நாட்டினுடைய பாதுகாப்பே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டால், இவ்வளவு பெரிய அந்த அசம்பாவிதம் நடந்திருக்குது. அந்த நேரத்தில் இதை பற்றி பேசும்போது இதை அரசியலாக்க பார்க்குறார்கள். இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இந்த தேசம் சந்திக்குதே, உலக அரங்கத்தில் காலி துப்ப மாட்டானான்னு ஒரு கேள்வி கேட்டால் இதை அரசியலாக்காதீங்க. இதே ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல வந்திருந்தால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இதுக்கு மதசாயம் பூசாதீங்க. இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே நமக்கே தெரியல. பாஜகக்காரங்க இதுக்கு மதசாயம் பூசாதீங்க. மதச்சாயம் பூசக்கூடிய கலாச்சாரத்தை எடுத்ததே இந்த பாஜகக்காரங்க தான். காந்தியை போய் கோட்சே சுட்டான், இது எல்லாருக்குமே தெரியும். காந்தியை கோட்சே சுட்டது உலகத்துக்கே தெரியும். கோட்சே யாருன்னு உலகத்துக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த தீவிரவாதியாக இருந்த கோட்சே கையில் இஸ்மாயில் பச்சை குத்திட்டு போனது எதுக்கு? எதுக்கு இஸ்மாயில் ஏன் பச்சை குத்திட்டு போனோம்? மலேகானில் பிராக்யா சிங் தாக்கூர் தான் வெடிகுண்டை வச்சது, அது குற்றவாளி என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டார். அந்த குற்றத்தை இழைக்கின்ற போது அங்கே உருது பிரசுரங்களை ஏன் போட்டீங்க? முஸ்லீம்கள் அணியக்கூடிய தலைப்பகையை ஏன் போட்டீங்க? மத ரீதியாக அந்த பிரச்சனையை உருவாக்கி மத சாயத்தை பூசுறதே நீங்கள் தானே. இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் நலன் எங்கேயா பேசியிருக்கிறீங்களா? முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடை பறிப்போம் என்று சொல்லி அமித்ஷா பேசுகிறாரு.
சிஏஏ என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டத்தை அரங்கேற்றுவோம் என்று சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு. மதச்சாயம் பூசாது, அரசியல்ல மதத்தை கொண்டு வந்து புகுத்தி மத வெறுப்பை ஊற்றுறதே பாஜக. இவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, இதுக்கே நீங்க மதச்சாயம் பூசுறீங்க. மதச்சாயத்தை பூச்சி தானே இப்போ உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் இருக்கும். ஒரு ரயில் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குதுங்க, ரயில் விபத்து. ரயில் விபத்தில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற சூழ்நிலையில் இந்த பாஜகக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரயில் விபத்துக்கு காரணமானது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் யாருன்னா, அவர் ஒரு முஸ்லீம். ஏன்னா ஒருத்தன் தப்பு பண்ண, அவன் முஸ்லீம் கிடையாது, அது ஒரு வதந்தி, அது ஒரு பொய், இப்படி பரப்புறது. முஸ்லீம்கள் தான் இப்படியாக திட்டமிட்டு கொலை செய்கிறார்கள். முஸ்லீம்கள் தான் கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த கொரோனாவை ஜிகாத் என்பதன் மூலமாக கொண்டு வருகிறார்கள். முஸ்லீம்கள் தான் லவ் ஜிகாத் என்று சொல்லி இந்து பெண்களை அநியாயம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள். யார் பேசுறது? மதச்சாயத்தை பூசி இந்த மக்களுக்கு மத்தியில் மத வெறுப்பை விதைக்கிறது யாரு? மதத்தை பற்றி பேசுறது எங்களுக்கு என்னன்னா, அந்த இடத்துல நாலு பேருமே இந்துக்களாக போயிட்டாங்க. ஒரு முஸ்லீம் இருந்திருந்தால் நினைக்கும் போது எங்களுக்கு கொலை நடக்குது. ஒரே ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன மாதிரியான ஒரு நிலையை இந்த பாசிச பஜாக கையில் எடுத்திருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு முஸ்லீம் இருந்தால் லக்ஷர தொய்கா வந்திருப்பான், இப்னு முஜாஹித் வந்திருப்பான், ஐஎஸ்ஐஎஸ் வந்திருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாரையுமே ஒரு முடிச்சு போட்டு அதை ஒரு பெரிய பயங்கரவாத சம்பவமாக ஆக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி கூணி குறுகி நிற்க வைத்து எவ்வளவு ஒரு வேலையை செஞ்சிருப்பீங்க? ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள்லையும் எவ்வளவு பெரிய அக்கிரமங்களை அநியாயங்களை இந்த மத ரீதியின் பேரில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் எங்களுக்கு அச்சம். எங்கள் அச்சமே என்னென்னா, இப்போ நாலு மாணவர்கள் வந்து வேலை இல்லை, மணிப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கு, சர்வாதிகார ஆட்சியாக இருக்குது, நாடே நாசமாக போயிடுச்சின்னு சொல்லி தங்களுடைய கருத்தை பதிவு செய்யறதுக்காக வந்திருக்கிறதா இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் எவனா ஒருத்தர் இந்த நாலு பேரில் ஒரு முஸ்லீம் இருந்திருந்தானே என்ன நிலைமை, என்ன ஆயிருக்கும்? சாதாரணமாக சிஏஏ நேரத்தில் கருப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது அது நியாயத்தை கேட்டு பேசுறதுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு வரையும் வெளிவிடலை. தேச துரக பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிறார்கள். 370 சிறப்பு அந்தஸ்தை காஷ்மீர்லேருந்து நீக்கினாங்க. அதற்காக ஜனநாயகம் போராட்டம் நடத்திய பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேச விரத பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீமே என்று சொன்னால் அப்படியே குரல் வலியை நசிக்கக்கூடிய ஒரு பாசிச பாஜகவுடைய ஆட்சியில் முஸ்லீம் எங்கேயாவது மாட்ட மாட்டானா, அவனை வைத்து அரசியல் ஆதாயம் நடத்தலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக ஆட்சியில் ஒரு முஸ்லீம் மாட்டி இருந்தாக்க என்ன நிலைமை ஆயிருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய ஒவ்வொரு காய நகரத்தில் இருக்கு. இவங்களை ஆட்சி வந்துட்டாலே ஒரு அச்சம்தாங்க. கார்கில் போர் நடந்தது, எப்போ நடந்துச்சு? இங்கே பாதுகாப்பு இல்லைன்றதை வெளிநாட்டு மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆட்சி இருக்குமா? கார்கில் போர் நடந்துச்சு, புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று நடத்துகிறோம் சொல்லி மோடி நடத்தினார். சீனாக்காரங்க உள்ள வந்து ஒரு பெரிய கிராமத்தையே இன்றைக்கி ஆக்கிரமிச்சிருக்கிறான். 2001 பாராளுமன்ற தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கி 2023 அதே டிசம்பர் 13 பாராளுமன்றத்துக்கு உள்ளே நுழைந்து புகை குண்டு வீசுகிறாங்க. அப்போ இந்த சூழல்கள்லாம் இந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி நாட்டை வந்து நாசமாக்கி பொருளாதாரத்தில் பின்னடைவு வச்சு வேலை இல்லாமலாக்கி சர்வாதிகார ஆட்சி நடத்தி இந்த நாட்டு மக்களை சாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இவர்களிடத்துல திரும்பவும் ஆட்சி கைக்கு போச்சுன்னு சொன்னால் நிலைமை என்ன ஆகுன்றது ரொம்ப நமக்கு நினைக்கும் போதே ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. எதையாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வைத்து பெரிய பூதாகரமாக ஆக்கக்கூடிய இவர்கள் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவங்களில் ஒரு முஸ்லீம் ஈடுபட்டு விட்டான்னு சொன்னால் அவ்வளோதான், அதோட அந்த முஸ்லீம்கள் மேலே பழியை போட்டு அதை மொத்த கதை வசனமும் எழுதக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க. இப்போ இந்த கோடி மீடியாக்கள் செய்கிற வேலை இருக்கு. இப்போ பாருங்கள் அந்த காட்சியை பார்க்கும்போது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நாடு நாசமாயிட்டு இருக்கிறது, இந்த நாட்டை காப்பாற்றுங்க, இந்த நாட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நோக்கி போயிட்டுருக்கிறது. சீனாக்காரன் உள்ளே வந்துட்டான், இப்படி பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லை, மக்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது, அங்கங்கே அடித்து கொலை செய்யப்படுறாங்க, கலவரங்கள் அதிகமாகுது, இந்த ஆட்சியில் வந்ததுலேருந்து பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பே தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது தான் இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி இந்த செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.